ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் ஒரு அல்ட்டியான டேஸ்ட்டில் சிக்கன் பாப்கார்ன் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு காமிக்கப்படுவேன். ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். உள்ள நல்லா ஜூஸியாக, மேலே நல்லா கிறிஸ்பியாக எப்படி செய்யுது அப்படின்னு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம சேர்க்குறதுனால நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுவும் நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான், நல்லா வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துப்போம். அடுத்தது நான் 1 கப் அளவுக்கு பட்டர் மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இவ்வளோ மில்க்கும் சேர்க்க வேணால் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கன் முழுகிற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். இந்த அளவுக்கு இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்து இதை 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நல்லா ஃப்ளேவர் எல்லாம் அந்த சிக்கனில் ஏறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே மூடி வச்சுப்போம். அடுத்தது நான் பிரெட் குரும் செய்கிறதுக்காக 4 பீஸ் அளவுக்கு ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சாப்பர் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுக்க பிரெட் பீஸை சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுப்போம். எல்லாத்தையும் பிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பிரெட் பீஸ் எல்லாத்தையும் பிச்சு சேர்த்தாச்சு. இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட பிரெட் குரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த ப்ரெட்டை வந்து நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு பானில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸும் சேர்த்துருக்கேன். சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனு, ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட் குரும்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்படி ஒவ்வொரு பீஸாக எடுத்து அந்த பிரெட் குரும்ஸில் சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கோட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம். நம்மளோட சிக்கன் பீஸை ஒவ்வொன்றா சேர்த்து இது போல் கோட் பண்ணணும். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இது போல் எல்லாத்தையும் பிரெட் குரும்ஸில் கோட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் பிரெட் குரும்ஸில் சேர்த்து ரெடியாக வச்சாச்சு. இப்போ பொரிக்கிற அளவுக்கு ஒரு பானில் ஆயில் சேர்த்து அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சா தான் உள்ள நல்லா ஜூஸியாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு சைடு கலர் சேஞ்ச் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது போலவே நம்ம வச்சுக்க எல்லா சிக்கன் பீஸையும் நல்லா பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து உங்கள்கிட்ட பிச்சும் காமிக்கிறேன். பாருங்கள், உள்ள எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்ட்டு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அல்ட்டியான டேஸ்ட்டில் சிக்கன் பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்து சட்னியாக வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கார்னிஸ்க்காக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு கெச்சப் மயனஸ் வச்சுருக்கேன். எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் அம்புட்டு ருசியாக இருக்கும். இது போலவே நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.